ஓகேவா? நம்ம இப்போ வந்து ரியாவோட டேடி கூட இருக்கோம். ஸோ ரியா வந்து க்ளோஸ்ட் ஐ கான்சன்ட்ரேஷன் ப்ரோக்ராம் லெவல் 1 கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட். ஸோ ரியாவை பற்றி அவங்க டேடி கிட்ட கேட்கலாம். குட் ஈவினிங்க. குட் ஈவினிங். சிஸ்டர் சொன்னாங்க பல இடத்துலயே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து லாங். இல்லை, பாப்பா கிட்ட என்ன மாற்றத்துக்காக நீங்க டியா கிளாஸ் வந்தீங்க? டிசிப்ளின் இருக்கணும். டிசிப்ளின். ஓகே. கோவப்படுவா அப்பப்போ? ஓ, கோவம் இருக்கு ரியா கிட்ட. ஓகே. நிறைய இருக்குங்க. என்னென்னு சொல்லுங்களேன். ஏன்னா இதை பாக்குற பேரண்ட்ஸுக்கு கூட இதை இந்த கிளாஸ்னால இதெல்லாம் போகுமான்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நம்ம சொல்லும் போது, நம்ம விட்னஸ் பண்ணும்போது இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு உதவியா இருக்கும். ஸோ கோபகுணம் இருந்தது. கோபகுணம் இருந்தது. அப்புறம் எது வந்தாலும் பிடிவாதம் பண்ணுவா. ரொம்ப பிடிவாதம் பண்ணுவா. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிப்பா காலையில. லேட்னா வந்து எத்தனை மணிக்கு எந்திரிப்பா? ஸ்கூல் வேன் வரதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் முன்னாடி தான் எந்திரிப்பா. அப்படி. ஓகே ஓகே. அந்த டைம்ல நம்ம வந்து கொஞ்சம் நிறையவே சிரமம் ஜாஸ்தியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சரி ஓகே அனுப்பிச்சு பார்ப்போம். எனக்கு வந்து நம்பிக்கையில இல்லை. சரி ஓகே அனுப்பிச்சு பார்ப்போம் என்ன அது. அதுக்கப்புறம் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 மந்த் ரிசல்ட் தெரியறதுக்கு 1 மந்த் ஆயிடுச்சு. 1 மந்த் ஆனதுக்கு அப்புறம் முதல் முறையா பார்த்த ரிசல்ட் என்னது? முதல் முறையா பார்த்த ரிசல்ட் வந்து மார்னிங் வந்து அவங்க அம்மா கூட சீக்கிரம் 5:00 5:30 எழுந்திருச்சிருக்கோம். அப்படியே ரியா? ஆ, வெரி குட். அதுதான் முதல் சேஞ்சா நீங்க பார்த்தது. அப்போ எழுந்திரிச்சிடுவா. எழுந்திரிச்சுமே அப்புறம் அவங்க மம்மிகிட்டே சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன் எனக்கு நீ சொல்லி கொடு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரூமுக்கு போயிட்டு அவங்களே செய்வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ கோவம்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. எதுவும் அடம் சொன்னால் கேட்டுக்கிறான். பிடிவாத குணம்? பிடிவாத குணம் இல்லை. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க. வெரி குட், வெரி குட். இருந்தாலும் முதல்ல இருந்தது அளவுக்கு இல்லைங்க. சொன்னால் கேட்டுப்பா ஓகே அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஓகே டேடி சொல்லிடுவாங்க. ஓகே. கோவம் கோவம் தங்கச்சி கிட்ட பேசும்போது அதே மாதிரிதான். அதுக்கப்புறம் இதில் கிட்டில் வச்சுருந்தேன். அப்போ எடுத்து சொல்லும் போது ஒரு நோட்டு கூட மிஸ்டேக் இல்லை. எல்லா நோட்டுமே அவங்க ஐயா எடுத்துட்டு கூட கொடுக்க கரெக்டாக எல்லா நோட்டுமே கிளியராக சொல்லிட்டாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. எனக்கு அப்படியே ஒரு இதாக போயிடுச்சு. எனக்கு விட எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. ஓகே இல்லை எப்படி சொல்கிற அப்படின்னு யாரும் கண்டுபிடிக்கும். அதே மாதிரி கலர்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா, ஸ்கெட்சு கலர்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா எல்லா கலர்ஸுமே வந்து கையில் பண்ணிட்டு ஸ்மெல் பண்ணி கரெக்டாக சொல்லிடுறாங்க. நான் சரி சும்மா இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் நினைச்சேன். ஆமா ஆமா, இந்த கேப்ல தெரியுமோ இப்படி பார்த்து இப்படி ஸ்மெல் பண்ணி சொல்ல அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் நான் அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு பார்க்கும்போது தெரியுது அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சோ பிடிவாத குணம் போயிருக்கு, கோபம் போயிருக்கு. வேற என்ன சேஞ்சஸ்? அம்மா அம்மா இப்போ அவங்களோட அம்மா வந்து இனியும் நல்லா ரியாவோட அம்மா இனியும் அனலைஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? அவங்க என்னென்ன சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க? அவங்க வந்து சரி ஓகே எல்லாமே பரவாயில்ல நல்லா இருக்கு, டெய்லி ரெகுலரா அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் ஆக்சுவலாக வந்து காமநாயக்கன் மலைன்னு சொல்லிட்டு பல்லடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வரும். இப்போ அங்கிருந்து வந்து டெய்லி காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் வீட்டிலேருந்து போயிடுவாங்க. ஈவினிங் வரும்போது எங்கள் ஷாப் வந்து பல்லடத்தில் இருக்கு, அங்கே வந்து இறங்கிடுவாங்க. அங்கே வந்துட்டு ரெகுலராக கிளாஸுக்கு நாங்கள் அனுப்பிச்சிடுறோம். ஸ்கூலில் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு சரி பரவாயில்ல இதனால் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு டெய்லி ஈவினிங் வந்து 5:00 வந்து பல்லடம் தான் வந்துடும். அப்படி காலையில் அங்கே ஏதோ ஒன்று அதனால் வயசு சொன்னாங்க ரெகுலராக போகட்டும் சொல்லிட்டு. ஆக்சுவலாக நானும் வர்றதுக்கு எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு, பரவாயில்ல போங்க. நமக்கு ஒரு நல்லது வந்து கடவுள் பண்ணியிருக்காரு, அதுக்கான வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காரு. நிறைய பேருக்கு கிடைக்கணும்னு நம்ம தைரியமாக பேசினாதானே முடியும். ஓகே. தியா மாதிரியான வகுப்பு இல்லாமல் போயிருந்தா ரியா பெரியவள் ஆகும்போது அவகிட்ட என்னென்னலாம் இருந்திருக்கும், என்ன மாதிரியான கெட்ட விஷயங்கள் இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? எப்படி சொல்லணும்னா கோப குணங்கள்லாம் இருந்திருக்கு, புடிவாத இருந்திருக்கும், நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுருக்க மாட்டேன். அப்படி அது ஒரு மாதிரி இருந்திருக்குங்க. என்ன இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கணும்.
எதிர்பார்க்கும்போது சில பேர்ல மெசேஜ் எல்லாம் படிப்பாங்க, அந்த மாதிரி சொல்லும்போது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு இன்னும் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் தாராளமாக 80 மேலே கொடுக்கலாம் மேடம், 80 to 90 கொடுக்கலாம், 80 to 90 கொடுக்கலாம். ஸோ இத்தனைக்கும் காரணம் அந்த கோப குணம் போனதுக்கு, பிடிவாதம் போனதுக்கு காரணம் டீயா தான் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்றீங்களா? கண்டிப்பாக 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 சொல்லுங்க, கண்டிப்பாக சொல்றீங்க, கண்டிப்பாக சொல்லுங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய சமுதாயத்தில் டீயா மாதிரியான வகுப்புகளுக்கு தேவை என்ன இருக்கு? தேவைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஸ் வசதியெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். நான் சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது வந்து டியா மாதிரியான வகுப்புகள் வந்து நம்ம சொசைட்டிக்கு தேவைங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. எதுக்காகன்னு சொல்லுங்களேன். ஒவ்வொரு குழந்தையும் நிறையா குழந்தைங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புடிவாத இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைகள்லாம் இருக்காங்க, புடிவாத குணம் இருக்காங்க. ஒரு கடைக்கோ இல்லை ஒரு ஏதோ மாலுக்கு போகும்போது முதல்ல வந்து வெளியில கூடி போனா நீங்க இருக்கவே உங்களுக்கு பயமா இருக்கு, அதுக்கப்புறம் இப்ப அப்படியே சண்டை அழுது முடிச்சு அப்படின்னு அப்பா வாங்கி கொடுத்துருவாரு, அப்பா சரி அழுகுறேன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருவாரு. அப்புறம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சங்கடமா இருக்கும், சரி இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தா போகும்போது என்ன இருக்கு, வெளியில போறதுக்குனால பயமா இருக்கு. இப்ப அந்த பயம் எல்லாம் இல்ல, தைரியமா போலாம். சோ ரியாவோட பிடிவாத குணம் வந்து டாடி அவ்வளவு பயமுறுத்தி இருக்கு, இப்ப சமத்தாயிட்ட அப்படி ரியா இல்லையா? கோவம் வருதா? கோவம் வரதில்லை. ஓகேங்க, தேங்க்யூ வெரி மச்.